முப்பத்து மூழமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலிய துயிலழா செப்பமுடைய செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழா மென்முலை செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொழியும் தந்துன்மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோரம்பா பிரதானமான அமரர்கள் முப்பத்து மூவர்கள். அதனுடைய விருது பின்னாடி. அப்பேற்பட்ட முப்பத்து மூவர் அமரர்க்கு முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று அவர்கள் ஏதோ காரியங்கள் செய்ய வேண்டும். அந்த காரியத்தை செய்ய முடியாமல் எங்கேயோ எப்படியோ இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் வாழ வேண்டி அவர்களுக்காக அவர்கள் செய்வதற்கு முன்பாகவே தான் சென்று முப்பத்து மூவர்க்கு முன் சென்று அங்கே முப்பத்து மூவர்க்கு முன் சென்று அப்படினால மகரம் போயிடுது. முப்பத்து மூவர் அமரர்க்கும் இல்லையோ, முப்பத்து மூவர் தொகையாக தொகுத்தல் விகாரத்தினால் முப்பத்து மூவர்க்கும் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று முப்பத்து மூவர் அமரர்க்கும் முன் சென்று அவர்களுடைய கப்பம் கட்டுறதில்லை, கம்பம்ன்றது கப்பம்னு ஆச்சு. இரும்பு ஆணி இருப்பாணி வேம்பு காய் வேப்பங்காய் அப்படின்ற மாதிரி கம்பம் என்றது பயத்தினாலே நடுக்கம். அந்த நடுக்கம் வராதவாறு தவிர்க்கும், அதாவது நடுங்கின்றே இருக்கா, அந்த நடுக்கத்தை போக்கினான் போக்குவது எம்பெருமானுடைய சுபாவம். அப்பேற்பட்டவனே நீ துயிலழ வேண்டும். ஏன்னா நாங்க கூட பணியில் இங்க உட்காந்து நடுங்கு தான் இருக்கோம், எங்க நடுக்கத்தே போகணும்ன்றதுக்கா. கப்பம் கப்பமுடையாய் நேர்மையுடையவனே, அதே சமயத்திலே திறமை வாய்ந்தவனே, திரளுடையாய் செப்பலுடையாய் கலியே, முதல்ல கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய். நாலு விதமா சொல்லோ காரணமா நாலு சொல்ல, என்ன சதுர்நாம் புருஷார்த்தானாம் தேவ தாத்தா தேவ சதுர்புஜ, நாலுகை உடையவன் நாலு புருஷார்த்தத்தையும் கொடுக்கக்கூடியவன், அதனால நாலு சொன்னான். செப்பமுடையாய் திரளுடையாய்
அதே சமயத்துல நிர்மலமானவர், செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமல. பகைவர்களுக்கு யாரு பகைவர்னா, பாகவதர்களுக்கு யார் பகைவோ அவர் தான் அவளுக்கு பகைவர். அவர்களுக்கு செற்றார்க்கு வெப்பம் துன்பத்தினை கொடுக்கும்படியான மாசின்மையை உடையவனே விமல, மலமின்மையை உடையவனே, சுத்தியோகத்தை உடையவனே. அதாச்சு ஒன்னும் பதில காணும். உடனே எம்பராட்டியை எழுப்புகின்றார்கள். செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய். அவர் ரெண்டா கூட்டா கூட அதுல மூணு கலந்துருக்கு. நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் என்னன்னா, செப்பன்னவின் முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய். கணக்கு பார்க்கும்போது விசேஷங்கள் இருக்கும்போது கொஞ்சம் அஞ்சாது. இப்பேற்பட்ட அவயவங்களை உடையவே, சிறந்ததான மாணிக்க செப்பு போன்ற சிறந்த அவயவத்தை உடையவளே, சிறந்த செய்யவாய். ஆகவே எம்பிரானுடைய செய்யவாயையோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே என்றாலும் அவனையும் தன்மயப்படுத்தும்படியான சிவந்த வாயை உடையவளே செய்யவாய். செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் மிக சிறியதான இடுப்பினை உடையவளே, அப்பேற்பட்ட நப்பினை நங்காய் திருவே துயிலழாய். எங்களுக்கு என்ன வேணும்னா, அவன் பற கொடுப்பான், நீங்க பாக்கி கொடுக்கணும்னா அது கூட நீதான் ஒன்னால்தான் வரணும். நான் இப்ப எங்களுக்கு அர்ஜெண்டா வேண்டியது உக்கமும் தட்டொழியும் தந்து. உக்கம்னா திருவாலவட்டம் விசிறி, தட்டு ஒளி கண்ணாடி, இந்த இரண்டையும் தந்து, உக்கமும் தட்டொழியும் தந்து உன்மணால் அணை. அங்க வேடிக்கை, உக்கமும் தட்டொழியும் தந்துன்மணாளனை, உன்மணாளனையும் தந்து. இப்போதே பகுஜனத்துல ஏமாத்துறா, எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். எங்களெல்லாம் நீ தீர்த்தா மாட்டணும், அபிஷேகம் பண்ணும். எம்மைனா எல்லாரையும்ங்கிற மாத்திரம் அர்த்தம் இல்ல, எம்பிரானோட என்ன. அதனால தந்துன்மணாளனை எம்மை நீரன். ஆகவே உபாயபூதையாக இங்கே இவளை கூப்பிடுகின்றார்கள். பலத்திலே பேதம் இல்லாத காரணத்தினாலே ஏஷசாமகா என்ன ஆஸ்தே. அங்க போனா அங்கேயோ எங்கேயோ பலத்துல போகமாத்திர சாமியால் இங்காச்சா. எம்பெருமானோடு போகத்தில எல்லோருக்குமே சாமியம் இருக்கின்ற காரணத்தினாலே எம்மை நீராட்டு. போகம் எல்லாருக்கும் சமானம், இதுல வேறுபாடு கிடையாது. ஆகவே அதை நீதான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவனுக்கும் எங்களுக்கும் ஒன்று சேர்த்து நீராட்டுதல் காரியத்தை நீயே செய்ய வேண்டும். அப்பேற்பட்ட தன்மை உனக்குத்தான் உண்டு, அதை நீ செய்ய வேண்டும் என்று உபாயபூதையான நப்பின்னையை பிரார்த்திக்கிறார்கள். முப்பத்து மூவர், சாதாரணமாக 33 கோடி தேவர்கள் என்று சொல்லுவார்கள். அந்த 33 கோடி தேவர்கள் எப்படின்னா, கோடியில நிற்கிறவன் தலைவன், பின்னாடி நிற்கிறவன் நிறைய. கோடியில நிற்கு ஆரம்பத்துல கோடி, அங்கே இருந்து பின்னாடியில இருந்து பார்க்கும்பொழுது கோடியில நிற்கிறவன் தலைவன். அவை ஒவ்வொரு தலைவனுக்கும் 1 கோடி என்னவா உண்மை இல்ல. முப்பத்து மூவர் என்பது பிரதான தலைவர்கள், துவாதசாதித்யர்கள் 12 பேர் ஆதித்யர். அடுத்ததாக
கொஞ்சம் குறைச்சது. ஏகாதச ருத்ரர்கள், அதுக்கு தலைவர் ஒரு. இவெல்லாம் ருத்ரர்களுக்கு பின்னாடி இவளுக்கு 11 கோடி பின்னாடி இருக்கா, அவளுக்கு 12 கோடி ஆதித்யாளுக்கு. வசுக்கள் அஷ்டவசுக்கள் 8, அஸ்வினி தேவதைகள் 2, 12 11 23, 23 8 31, 31 2 33. ஆகவே இப்படி 33. ஆமா, ஒரு எங்களுக்கு சந்தேகம், ஏதாவது காப்பாத்தணும்னா ஏதாவது ஏதாவது எண்ணிக்கை வேணுமா? 33 தான் இருக்கணும், எங்களை தான் காப்பாற்றக்கூடாதா? ஆகவே 33 பரிமித்தமாக இருந்தால் தான் காப்பாற்றுதான். 5 லட்சம் குடியில் இருக்கின்றவர்களை காப்பாற்ற மாட்டேன்னு ஏதாவது உண்டா? அது 33 சொல்றன வழியோ, அது 33 எங்களோடாலும் ஜாஸ்தி, நாங்கள் 5 லட்சம் தான். ஆனால் அவன் 33 கோடி. ஆனால் சுருக்கமாக 33 சொல்றாளே வழிய, அது அடிப்படையை போய் பார்த்தா நிறையா இருக்கும். ஆகவே மிகவும் அவர்களைப் போல அவர்களை விட நாங்கள் ஆர்த்தர்கள். எங்களை ஆர்த்தர்களை ஆர்த்த ரட்சணம் பண்றதுங்கிறது உண்டு. எங்களை ரட்சிக்கலாகாதா, தேவர்களைத்தான் ரட்சிக்கணுமா என்று சொல்வதை போல சொல்கின்றார்கள். 33 அமரர்க்கு, அதிலும் அவர்கள் யார் என்றால் அமரர்கள். நம் ரியந்தே இதி அமராக, சாவாதவர்கள். அவளுக்கு அவத்தாசை பண்ண, நாங்கள் இப்போது நிமிந்து நிமிந்து இந்த பிரகதாபத்தாலே செத்துட்டுமா, எங்களுக்கு உதவக்கூடாதா? அமரர்க்கு முன் சென்று. ஆகவே உன்னுடைய நோக்கம் பிறர் வேணும், உன்னை திரஸ்கரித்து வேறுமுகமாக ஜீவிப்பவர்கள் தன்முகமாக ஜீவிப்பார்கள் மாட்டார்கள், அல்லது உன்முகமாக ஜீவிக்க மாட்டார்கள், வேறு முகமாக வேறு வழியாக ஜீவிப்பவர்கள். அவர்கள் என்னன்னா, அவ ஜீவிப்பது அக்னிமுகாவை தேவாக, ஒன்னு இது பண்ண மாட்டா, அக்னி வழியா இது பண்றவா. ஆகவே அப்பேற்பட்டவர்களுக்கு தான் நீ உதவ வேண்டுமா? உன்னையே நினைத்து உன்னைய உன்னாலேயே ஜீவனம் என்று இருக்கிறவர்களுக்கு, அந்நியமுகத்தாலே ஜீவனம் பண்ணுவவர்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டுமா? உண்ணும் சோறும் பருவும் நீரும் தின்னும் கற்றலையும் எல்லாம் கண்ணன் என்று இருக்கின்ற உன்னையே நாங்கள் ஜீவனமாக நினைத்துக் கொண்டிருக்கின்ற எங்களுக்கு உதவக்கூடாதா? ஆகவே அமரருக்கு அதுவும் இல்லாமல் உன்னை மனசுல நினைக்காம அவ காரியத்தை மாத்திரம் நினைப்பா, காரியம் கைகூடவாரே உனக்கு சண்டை போடுவான். ஒண்ணுமில்ல, சின்ன ஒரு கல்பக விஷயம் எல்லாத்தையும் கவச குண்டலத்தெல்லாம் கொண்டு கொடுத்து கல்பக விஷயம் கொடுன்னா முடியாதுன்னா அதை எடுத்துன்னு வந்துடுற சண்டை போட்டு. அவே கை வாங்கி தானம் வாங்கி கை வாயறதுக்கு முன்னாடியே கொடுத்த உடனேயே அந்த கொடுத்த ஊட்டின கையே கடிக்கிறவன் அவனு. அப்பேற்பட்ட பிரயோஜனாந்திர கூறுவதோ அனன்ய பெறாளான அனன்ய பிரயோஜனராக இருக்கின்ற எங்களுக்கு உதவலாகாதோ என்பதை போல சொல்கின்றார்கள். 33 அமரர்க்கு முன் சென்று, எதற்கு முன்னா? அவளுக்கு வருத்தம் வருவதற்கு முன்பாகவே சென்று, அவர்களுக்கு வருத்தம் வருவதற்கு முன்பாகவே சென்று. ஆகவே நீ பிராச்சீன ரட்சகன் இல்லையோ, ஆகவே எங்களுக்கு வருத்தம் வருவதற்கு முன்னாடி செய்தாலாகாதோ? அங்கே அவர்கள் பிரபலர்கள், நாங்களோ அபலைகள். பலம் உள்ளவர்களுக்கு முன்னே சொல்ற, அபலைகளுக்கு முன்னாடி வந்து செய்யக்கூடாதோ என்று சொல்ற. ஆகவே அவர்கள் வராமலேயே நீ அவர்களுக்கு முன் செய்கின்றாய். நீ வர வேண்டியிருக்க நாங்கள் வந்து உன் வாசலிலே கூப்பிடுகின்றோம், செய்யல, உதவி பண்ணலையே என்று. ஏன்னா உன்னுடைய மனதிலே பூயிஷ்டாந்தே நம்ம உக்தியும் விதேமன், நம்ம உத்தியே அதிகமாக நினைக்கிறவன். அப்பேற்பட்டவன், நாங்கள் இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், இவ்வளவு தூரம் பத்பயாம் அபிகமா செய்வான்ற மாதிரி காலெல்லாம் நடந்து வந்தான் நாம் பரதன் அப்படின்னு சொல்ற மாதிரி, இவ்வளவு தூரம் நாங்கள் வந்திருக்கோம், எங்களுக்கு உதவலாகாதா? அவளுக்கு தான் முன்னாடி செல்லணுமா? ஏனென்றால் தொழுது மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு எழுதும் என்னும் இது மிகையாதலின், தொழுது மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு எழுதும் என்னும் இது மிகையாதலின். பெருமானுக்கு சேவிச்சு மலர் என்ன, ஜலம் என்ன, சுடர் என்ன, தூபம் என்ன, தீபம் என்ன, இதெல்லாம் ஜாஸ்தி என்னென்ன போனா போறோம். எழுதும் என்னும் இது மிகையாதலின்,
இதெல்லாம் ஜாஸ்தி தொழுதாலே. ஏன்னா அவனுக்கு அவனுடைய நோக்கத்தில் பார்த்தா இவா இவ்வளவு செய்கிறதே அதிகம். ஆக நாங்கள் இவ்வளவு தூரம் வந்திருக்கோமே. பழுதில் தொல்புகள் பாம்பனை பள்ளியாய் தழுவுமாறு அறியேன் உனதாள்களே. உன்னை நினைச்சாலே போறோம், இதெல்லாம் செய்கிறது அதிகம். ஆக நாங்கள் இவ்வளவு தூரம் வந்து உங்களுடைய வீட்டு வாசல்ல கேட்கிறோம், இன்னும் பதில் சொல்லலையே என்று ஆதங்கப்படுகின்றார்கள். கப்பம் தவிர்க்கும் அவர்களுடைய துன்பத்தை போக்கும். என்னடா கப்பம்னா, விஷ்ணு புராணத்துல ஒரு அழகா சொல்ல என்னன்னா, ஹிரண்யகசிப்பு என்ன பண்ணாங்கிறது ஒரு அழகா. ஹிரண்யகசிப்பு முதல்ல ஆரம்பம் இல்லையா? ஹிரண்யகசிப்பு என்ன, திதே புத்திரோ மகாவீர்யா ஹிரண்யகசிபுப்புரா த்ரைலோக்கியம் வசமானின்யே பிரம்மணோ வரதர்ப்பிதா. பிரம்மாவுடைய வரத்தினால மூணு லோகத்தையும் தன்னுடைய வசமாகவே ஆக்கிவிட்டான். லோகத்துல எல்லாரும் ஹிரண்யனை பத்தியே பேசணும் அப்படின்ற ரீதியில முதல்ல இரண்யாட்சன் இரண்யகசிபு ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிகள் அப்படி இருந்தான். இந்திரத்துவம் அகரோ தைத்யா, இந்திரனை எடுத்துட்டு தானே இந்திரனாக இருந்தான். சஜாசீத் சவிதா ஸ்வயம், அவனே சூரியனாக இருந்தான் தப்போ பலத்தினால. வாயு அக்னி ரபாம் நாதா சோமசாபூன் மகாசுரா, ஆகவே எல்லாருமே அவனாகவே மாறி அவ காரியங்களை பண்ணான். இவாள் என்ன பண்ணான்னு தெரியல. தனானாமதிபஸ்வோபூத் சயேவாசி ஸ்வயம் யமஹா, சொல்லவே வேண்டாம். ஆகவே அப்புறம் யஜ்ஞபாகான் அசேஷாம் ஸ்வயம் புபுதேசுரா, யஜ்ஞபாகத்தை கூட அவனே சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். அப்ப இன்னும் ஜாஸ்தி பதிமை வந்து கொடுத்து இவாள் என்ன பண்ணா, வேற வழி கிடையாது, வேலை இல்ல. ஆகவே தேவா ஸ்வர்க்கம் பரித்தேஜ, இங்க இவாள் விட்டு அமெரிக்கா போற மாதிரி அவளும் போயிட்டான். தேவா ஸ்வர்க்கம் பரித்தியஜ்ய தத்ராசான் முனி சத்தமா, அவங்ககிட்ட இருக்கிற பயத்தினால சொர்க்கத்தை விட்டுட்டு போயிட்டா எங்க என்ன பண்ண. விஜேருர் அவனவு சர்வே பிப்ராணா மானுஷீம் தனும், பூமியில வந்தா எல்லாம் மனுஷன் மாதிரியே வேஷத்தை போட்டுட்டு சஞ்சரிக்க ஆரம்பிச்சுட்டா, அங்க சொர்க்கத்துல இல்ல. மானுஷீம் தனும் அவன் என்ன பண்ணா, ஜித்வா திரிபுவனம் சர்வம் த்ரைலோக்கியைஸ்வர்ய தர்ப்பிதா உபகீயமானோ கந்தர்வைஹி புபுஜே விஷயான் பிரியானே. அவ்வளவுதான், கந்தர்வெல்லாம் பாட அவன் பாட்டு ரொம்ப ஜோரா இருந்துட்டு இருந்தான். ஏதோ அவ்வளவுதான், பானாசக்தம் மகாத்மானம் ஹிரண்யகசிபும் சதா உபாசான் சக்கரிரே சர்வே சித்த கந்தர்வ பன்னகாக, சித்தர் என்ன கந்தர்வ என்ன பன்னகால் எல்லாரும் அவனை சேவிச்சா அவனுக்கு வேண்டி செஞ்சா. அவன் என்ன பண்ணிட்டு தான், எப்பவும் தீர்த்தம் சாப்பிட்டே இருந்தான். அவ்வளவுதான், பானாசக்தம் பானகம் சாப்பிட்டே இருந்தான். உபாசான் சக்கரிரே சர்வே சித்த கந்தர்வ பன்னகாக அவாதயன் ஜகுஷ்சான்யே ஜெயசப்தம் ததா பரே தைத்தியராஜஸ்ய புரதா சக்குரு சித்தா முதான்விதாக தத்ர பிரதா அப்சரசி ஸ்பாட்டிகா பிரமயேசுரா பப உபானம் முதாயுத்தா பிராசாதே சுமனோகரே. வேற வேலையே இல்லை, பானகம் ஜாபகத்தோடு சேர்த்தான் தீர்ந்தான். வேற ஒருத்தர் எதிரி இல்லாத அப்படின்னாலும். ஆகவே இப்படி அவர்கள் கஷ்டப்பட்ட காரணத்தினாலே அவர்களுக்கு நீ அந்த இழந்த கிளேசத்தை தவிர்க்கைக்காக அவர்களுக்கு முன்பாக சென்று நடுக்கத்தை தீர்த்தவன் முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்னே. ஆகவே உன்னை நினைக்காமல் துக்கத்தை போகணும்னு நினைச்சா அவளுக்கு துக்கத்தை போக்கின, ஒன்னே நினைக்கிறவாளுக்கு எங்களுடைய துக்கத்தை போக கூடாதா என்ற காரணத்தினாலே சொல்கின்றார்கள். முப்பத்து மூவர் அமரத்து முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே, அந்த அதை போக்குவதற்கு சரியான மிடுக்கு வீரத்தை உடையவன், மிடுக்கினை உடையவன். ஆகவே அந்த மிடுக்கை எங்களுக்கு தரக்கூடாதோ, அந்த மிடுக்கு தானே எங்களுக்கும் ரட்சகம், அந்த இடுக்கனை களைவதற்கு அந்த மிடுக்கு தான் ரட்சகம் என்று சொல்கின்றார்கள். அதை கப்பம் தவிர்க்கும் கலியேன்னு எங்களுக்கு பாதுகாவலான அரணே, கலினா அரண்னு ஒரு அர்த்தம். என்ன, மருள்கொள் செய்கை அசுரர் மங்க வடமதுரை பிறந்தார்க்கு அருள்கொள் ஆளாய் உயலல்லால் இல்லை கண்டீர் அரணே. எம்பெருமானத்தோடு நமக்கு அரண் கிடையாது.
மேலும் ஆதிமுன் ஏனமாகி அரணாய மூர்த்தி அது நம்மையாளும் அரசே என்றெல்லாம் கூறியபடி எங்களுக்கு அரணமாகவும் மெடுக்கனாகவும் இருக்கின்ற நீ துயிலெழுந்து எங்கள் காரியத்தை செய்ய வேண்டும் என்று எழுப்புகின்றார்கள். வேற உன்னுடைய உணர்வே போறோம், துயிலெழுந்தாலே எங்களுக்கு எல்லா, நீ அங்க போய் கப்பன் தவிர்க்கிறதுக்காக நடந்து கிடந்து சிறிது பெருசாக மாற வேண்டாம், மாவுலிண்ட போய் சிறிசு பெருசா மாற வேண்டிய வேலை எல்லாம் கிடையாது, நீ துயிலெழுந்தா போறோம், எங்களுக்கு இடமும் கிடைக்கும் ஜீவனமும் கிடைக்கும், அது இல்லாததுனால நாங்க எங்கெங்கோ ஓட வேண்டியதா இருக்கு என்று சொல்கின்றார்கள். துயிலழாய் நாங்கள் அவர்களைப் போல் அன்று, செப்பம் நேர்மையுடையவனே ரக்ஷகத்தை செய்பவனே ரக்ஷகனே, ஆசிரித விஷயத்தில் எப்பொழுதும் நேர்மையானவனே, ஆசிரித்தை ஆசிரித்தரை ரட்சிப்பவனே, அப்பேற்பட்ட செப்பம் நேர்மை வாய்ந்தவனே. ஆகவே அப்படியே எங்களுடைய விஷயத்தில் இருக்கக்கூடாதோ, நாங்கள் ஆசிரியர்கள் அன்றோ அல்லரோ, திரளுடையாய் சத்துருக்களை ஜெயிக்கும்படியான சாமர்த்தியம் வாய்ந்தவன், பராபிபவன சாமர்த்தியத்தை உடையவன். ஆகவே அராசித்தர்களுக்கு, அராசித்தர்களுக்கு எம்பெருமானை அண்டாமல் இருப்பதற்கு ஏதாவது பிரதிபந்தகம் இருக்குன்னா அந்த பிரதிபந்தகமே உங்ககிட்ட கிடையாது. ஆசிரித்தர்களுக்கு பிரதிபந்தகம் இல்லாமல் அநாசியத்துக்கு பிரதிபந்தக பூதமான திரளை உடையவன், யார் யார் பிரபத்தி பண்ணார்களோ அல்லது பிரபன்னர்களாக இருக்கின்றார்களோ அவளை காப்பதிலே பிரதிபந்தகம் இல்லாத திரளை உடையவர், அநாசியத்துக்கு பிரதிபந்தக பூதமான திரளுடையவர், ஒரே ரெண்டு அவர்களுக்கு எதாக இருக்கும் இதுகளுக்கு. செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய், என்ன விமலான் செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும், செத்தார் யாராவது சொல்லிருப்பேன், செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் சொல்லுவா, நம்ம அவ சொல்றவா 30 செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும், செத்தாராவது செத்தார் சத்துருக்களுக்கு அழிவை கொடுக்கும்படியான தன்மை வாய்ந்தவனே. ஏனென்றால் எவர்கள் பாகவத விரோதிகளோ அவர்களிடத்தில் கண்ணோட்டமே இல்லாமல் எப்பொழுதுமே தாட்சிணியம் உள்ளவனாக இருந்தாலும் கூட சிறிதும் கண்ணோட்டம் இல்லாமல் அவர்களை அழிக்கும்படியான தன்மை வாய்ந்தவன் எம்பெருமான் என்று செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் இமலா துயிலழாய். இனிமேல் உபாய பூதையான எம்பிராட்டியை, பதில் ஒன்றும் இல்லாத காரணத்தினாலே உபாய பூதையான எம்பிராட்டியை எழுப்புகிறார்கள். செப்பென்னவென் முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய், ஏனென்றால் அவரை வசப்படுத்தும்படியான ஒவ்வொரு அவயவம் என்ன, அவயவ சோபை என்ன, சமுதாய சோபை என்ன, ரெண்டும் உடையவள், ஒவ்வொரு அவயமும் சுந்தரமாக இருக்கும், சமுதாயமும் சுந்தரமாக இருக்கும். ஆகவே ஒவ்வொரு அவயவத்தை சொல்லி மற்ற அவயங்களுக்கு உபலட்சணமாக அவயவ சோபையை சொன்னாள். நப்பின்னை நங்காய் திருவே என்று பூர்ணையாக சொல்லி திருவே என்று சொல்ல அப்படினாலே சமுதாய சோபையையும் சொல்லுகின்றார். ஆகவே நிதியை வைக்குமா போலே அவன் தங்குவதற்கு ஏற்ற இடத்தை உடையவளே என்ற காரணத்தினாலே செப்பை போல, என்னன்னா பல்லாண்டியே முதல்ல பாடுறா, முதல்ல ஆரம்பம் பல்லாண்டு, கடைசியில பாடுறதும் பல்லாண்டுதான். வேதத்திலே ஓங்காரம் போல, ஓங்காரத்திலே ஆரம்பிச்சு ஓங்காரம் வரைக்கும் முடிக்கிறோம், தமிழ் பிரபந்தங்கள்ல பல்லாண்டு ஆரம்பிச்சு பல்லாண்டு முடிக்கிறோம். நகை பூணுவார் பெட்டியிலிருந்து எடுத்து பூண்டு பிறகு பெட்டியிலே இடுமா போலே, ஆகவே ஓங்காரத்திலிருந்து வேதங்கள் பிறக்கின்றன, மறுபடியும் ஓங்காரத்திலே லயமடைகின்றன, பிரபந்தங்களும் பல்லாண்டிலிருந்து பிறக்கின்றதை மீண்டும் பல்லாண்டிலே வைக்கின்றோம். அதை போல எம்பெருமானை நிதியை வைப்பதற்கு ஏற்ற இடம்
மாக அமைத்து உள்ளவள் அவள் செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் சிறந்த வாயை உடையவள். அதாவது அவனையும் வசீகரிக்கும்படியான புன்மருவலை உடையவள். செவ்வாய் சிறுமருங்குள் அதில் மீதிக்கெல்லாம் அவங்க ஒன்று சொன்னது ஒவ்வொன்றுக்கும் விசேஷம் கொடுத்தார். செவ்வாய் இது சிறுமை. சிறுமை என்னன்னா ஏதோ மேல போறதுக்கு தகுந்தது கீழே போறதுன்னு தெரியுமே ஒழிய நடுவில் என்ன இருக்குன்னு தெரியாது. மேல ஒரு பாகம் போறது அதுக்கு தகுந்த மாதிரி கீழே ஒரு பாகம் போறது, அதனால இதுவும் அதுக்கும் தொடர்புடையும் தெரியுமே ஒழிய நடுவில் ஒன்றையும் இருக்கதா தெரியலன்னு நான் வந்தேன். அவ்வளவு சிறுமை வாய்ந்ததான இடையினை உடையவளே. அது அந்த காலத்தில் இருந்த மாதிரி சொல்றாங்க. வேற ஒண்ணும் நப்பின்னை நங்காய் பூர்ணையானவளே. என்னன்னா இனி எதோ சொல்லணும் சொல்ல முடியல. எல்லா பூர்த்தியும் உடையவளே. குணபூர்த்தியிலிருந்து அவயவ சோக பூர்த்தியிலிருந்து சமுதாய சோகம் எல்லாம் பூர்த்தியாகும். திருவே என்ன அவளை போன்றவளே. எம்பிராட்டியை எம்பிராட்டியை போன்றவளே திருவே. ஆகவே எம்பிரானோடு இருக்கின்ற காரணத்தினாலே ஒரு துவட்சி ஏற்பட்டு இருக்கலாம். இருந்தாலும் திருவே துயிலெழாய் நீ எழுந்து எங்கள் சத்தையை உண்டா அக்காய் என்ன திருவே. ஒசிந்து நுண்ணுடை மேல் கையை வைத்து நொந்து நொந்து கசிந்த நெஞ்சினாய் கண்ணநீர் துளும்பச் செல்லுங்கள். ஒசிந்த பொன்மலரால் கொழுநன் திருக்கோடூர்க்கே கசிந்த நெஞ்சினாய் எம்மை நீத்த எம் காரிகையே என்று நாங்கள் இங்கே கஷ்டப்படுகின்றோம். நீ எங்களுடைய கஷ்டத்தை தீர்க்க துயிலெழ வேண்டும். ஆகவே நீ எழுந்தாலே போரும். துயிலெழுந்தால் எங்களுடைய சத்தையானது எங்களுடைய தாபம் நீங்கி எங்களுடைய சத்தை இருப்பானது கொள்ளும் என்று திருவே துயிலெழாய். பிராட்டி எப்படி எங்களுக்காக இருந்தாலோ அதுபோல் இருக்க வேண்டாமோ. அவள் பத்து மாதம் தூங்கவில்லையே. ஆகவே திருவேன்னு சொல்ற. ஆகவே நீ இருந்து அதே மாதிரி இருக்க வேண்டும் என்று சிக்ஷிப்பவர்களைப் போல அந்த பேச்சை சொல்லி எங்களாலே உன்னால் எப்படி தூங்க முடிகின்றது என்பதை மறைமுகமாக புகழ்ச்சியாக சொல்லி இகழ்கின்றார்கள். அடுத்ததாக அவ அங்கிருந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா ஊக்கம் உக்கமும் அப்புறம் தட்டொழி அப்ப தந்துன்மணால் அனைனா உக்கமும் தர வேண்டும் தட்டொழி. அந்த காலத்துலதான் தட்டொழின்னு இப்போ ஆண்டாள் சன்னதி திருவள்ளிக்கு சிவலிபுத்தூர்ல பார்த்தா வெங்கத்தாலேயே வச்சிருப்பான். அதுலேயே முகம் தெரிய முடியாது. தட்டு ரவுண்டா இருக்கும் தட்டு ஒளி. இப்பெல்லாம் எப்படியோ மாறி போச்சு. அந்த இடத்துல முன்னெல்லாம் சாதாரணமா ரவுண்டு கண்ணாடியே சில இடங்கள்ல வச்சிருப்பா சின்னதா வச்சுக்கிறது. அதனால ஊக்கமும் ஊக்கம் என்றால் விசிறி. ஆலவட்டம் என்ன தட்டொடி. அது மட்டும் இல்ல மெல்ல விடுறான் இதெல்லாம். ஆகவே எப்படி இவைகள்லாம் உன்னால் கொடுப்பதற்கு ஏற்றவாறு இருக்கின்றதோ அதே போல உன்னால் கொடுப்பதற்கு ஏற்றவாறாக இருப்பவன் உன்மணாளன். அப்படி அவளை உன்மணாளையும் தந்து இப்போது எம்மை நீராட்டையில் எம்மை நீராட்டையில் எப்படின்னா என்னையும் அவனையும் வைத்து நீராட்ட வேண்டும் என்று எம்மை நாங்க ஏதோ பேசிப்போம். பேய் பெண்ணே நாயக பெண் பிள்ளாய் அப்படி இப்படிலாம் பேசிட்டாலும் கூட பேச்சிலே வந்தால் உனக்கு எப்படியோ அதே மாதிரிதான் எங்களுக்கும் வேறுபாடு கிடையாது. ஆகவே நீ எல்லோரையும் ஒன்றாக சேர்த்து எம்பெருமானோடு சேர்த்து இங்க வந்திருக்கிறவர்களோடு சேர்த்து நீராட்ட வேண்டும். நீராட்டு என்ன நீ தந்தபடியினாலே எம்பெருமானை நாங்கள் உகக்கின்றோம் என்ன அவளே கொடுத்தாள் என்று. காரணம் ராமனுக்கு சீதை பேர்ல ஜெயிச்சதுனால பிரீத்தி இல்லையா. என்ன பிரீத்தினா அவருக்கு ஆசை தாரா பிதிருக்கு தாயி
அப்பா கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவள் வேலை சந்தோஷமா. அது மாதிரி நீ கொடுத்த கிருஷ்ணனே, அதனால உட்காத்தி வச்சு நீராட்டின அப்படின்னு எங்களுக்கு சந்தோஷம். அதனால உன்ன குன்கையாலேயே எங்களுக்கு எம்பெருமானை தர வேண்டும் என்ற ஒரு காரணத்தினாலே அது உபாயபூதமான விஷயத்தை மிக ரகசியமாக சொல்கின்றார்கள். இப்போதே எம்மை நீராட்டையிலோர் என்பாவாய். ஆகவே பிராப்தி என்ன, போக்கியத்தை என்ன இவைகள் இருந்தாலும் அது உன்மூலமாக வர வேண்டும். பிராப்தியோ போக்கியத்தையோ உன்மூலமாக வந்தால்தான் அது சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் என்று சொல்லி அப்படி பேசினார்கள். அடுத்ததாக சுவாபதேசத்திலே வரும்பொழுது உபாயபூத்தையான அவனிடமிருந்து பரமாற்றம் இல்லாத காரணத்தினாலே உபாயபூத்தையான எம்பராட்டியை எழுப்புகிறார்கள். காரணம், அபரிமிதமான எம்பரானை எழுப்பும் பொழுது அபரிமிதமான சங்கியை உடையவர்கள், அப்பேற்பட்ட ஆசிரிதர்கள், சுவாவத்திலே ஞான சங்கோச்சம் அற்றவர்கள், இப்பேற்பட்ட ஆத்மாக்களுக்கு கர்ம நிபந்தனமான ஒரு பந்தம் ஏற்பட்டால், சங்கோச்சம் ஏற்பட்டால், அப்பேற்பட்ட அவர்களுடைய இப்படி கர்ம நிபந்தனமாக ஒரு சங்கோச்சம் ஏற்படுகின்றது என்று நினைப்பவர்களுக்கு, பயப்பவர்களுக்கு அந்த பயத்தை போக்குபவன், பயக்கிறது பயநாசனகா. அதற்கு அனுகுணமான சாமர்த்தியத்தையும் எம்பெருமான் உடையவன் என்று சொல்லி, செப்பமுடையா என்பதற்கு எம்பெருமானுக்கு ஆசேனானுகுண ரிஜுகுண கணங்கள், ஆசேனம் பண்பதற்கு எம்பெருமானை நாம் ஆசிப்பதற்கு தகுந்ததான ரிஜுவான பல குணகணங்களை உடையவன் என்ற காரணத்தை சொல்லுகின்றான். அது வேதாந்த விழுப்புரலாக செப்பமுடையா என்று. திரளுடையாய் என்றால் அனாஷ்டிதர்களாக யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு துராசதனாக, அடைய முடியாதவனாக, எட்டாதவனாக இருக்கின்றான் என்பதையும் சிக்ஷித்தாள். செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா என்று சொல்லும் பொழுது, பாகவத விரோதிகள் யார் இருக்கின்றாரோ அவர்கள் செற்றவர்கள், அவர்களுக்கு பயப்படுவதற்கு காரணமான பயத்தை கொடுக்கும், நடுங்குவதற்கு காரணமான பயத்தை வெப்பத்தை கொடுக்கும்படியான சுத்தியோகத்தை உடையவன் என்பதை செற்றார்க்கு வெப்பம் சுத்தியோகம் விமலா, கப்பத்தை கொடுக்கும்படியான பயத்தை உண்டாக்கும்படியான சுத்தியோகத்தை உடையவன் அதான் மிக சிறந்த சுத்தி என்று செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா. ஆகவே அதனாலேயே இப்படி ஆசிரியர்களுக்கு பயம் என்ன, பயஹேது பூதமான வஸ்து என்ன, இந்த உபயரூப நிவர்த்தக நிவர்த்தகனான ரக்ஷகன் நீதான் என்று செப்பமுடையா சிறலுடையா செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா, நீ எழுந்திருக்க வேண்டும் என்று எம்பெருமானை இவர்கள் பிரார்த்தித்தாலும், சாபதேச ரீதியிலே மறுமாற்றம் இல்லாத காரணத்தினாலே செப்பென்ன மென்முலை என்று எம்பெருமானை பிரிய முடியாமல் விரகத்தினாலே, விரகத்தாலே அசகிஷ்ணுவான பகவத் விஷய பக்தியை உடைய, பக்தியையும் ஞானத்தையும் உடையவள், எம்பெருமானுடைய பிரிவதற்கு ஏற்றதில்லாதான அசகன ரூபமான பக்தி என்ன, ஞானம் என்ன, இப்பேற்பட்ட இரண்டையும் உடையவள். மேலும் செவ்வாய் பகவானுக்கு போக்கியமான பரபக்தியை உடைய, பரமபக்தியை உடையவள். அடுத்தது சிறுமருங்குள், மருங்குள் சிறுமையானதுதான் ஆனபடியினாலே மற்றவற்றிலே ஆசை இல்லாமல் சிறந்த வைராக்கியத்தை உடையவள். ராகம் குறைந்த காரணத்தினாலே அதை சொல்கிறது, இருக்கிற இடம் தெரியாமல் போகின்ற காரணத்தினாலே சிறுமருங்களை உடையவள். அப்பேற்பட்ட நீ நப்பின்னங்காய் பூர்ணான், எப்படி பகவான் உபாயம் என்ன, உபேயம் என்ன, இதற்கு தகுந்ததான குணங்கள் அவனுக்கு உண்டோ அதே போன்ற உபாய உபயம் ஆகும் பொழுது அதற்கு தகுந்ததான குணகணங்களை நீயும் உடையவள். அவன் எப்படி நம்பெருமான் பூர்ணனாக ஆகின்றானோ அதே போல உபாயத்தை உபயத்திற்கு அனுகுணமான பூர்ணமான குணகணங்களை உடைய பூர்த்தி உடையவள் நப்பின்னை என்று, நங்கை என்று சொல்கிறார். நப்பின்னை நங்காய் உக்கம் விசிறி, விசிறி என்ன பண்ணும், இப்படி போகும் அப்படி போகும்,
எத்தையோ தள்ளுற மாதிரி இருக்கு. என்னன்னா, எங்களுக்கு கைங்கரியங்களிலே வருகின்ற அகங்கார மமகாரங்களை போக்க வேண்டும். அகங்கார மமகாரங்களை போக்க வேண்டும், தட்டொழி தர வேண்டும். தட்டொழினால என்ன பண்ணும், இருக்கிறத சரியா காட்டும். ஆகவே ஏதோ யதாவஸ்திதமான பரமாத்ம சுரூபம் என்ன, சுஸ்வரூபம் என்ன, இந்த ஞானத்தை நீ உண்டாக்க வேண்டும், அதற்கு உபகரணமாக இருக்க வேண்டும். அதை தந்து எம்பெருமானோடு சேர்த்து எங்களையும் நீராட்ட வேண்டும் என்று உபாயத்தை கேட்கின்றார்கள். இதுல ஒரு அழகு, ஏன் நீராட்டத்தை கேட்கின்றார்னு கேட்டா, எப்படி ஒரு காலத்தில் திருவேன்னு சொன்னபடினால திரு செய்தாலோ அதே போல நீ செய்யணும். லக்ஷ்மியானவள் எம்பெருமானையும் பொத்தியையும் உட்காந்து வச்சு நீராட்டினார். ஆகவே அதை போல நீயும் எங்களையும் அவனையும் உட்காந்து வச்சு நீராட்டினோம். எங்கே நடந்ததுன்னா, பத்மாவதி கல்யாணத்துல சீனிவாசனோட உட்காந்து வச்சு லக்ஷ்மி நீராட்டினான். என்னென்ன யாரோட வச்சுங்கிறது ரொம்ப அழகான ஒரு இது. ஆகவே அப்படி செஞ்சவ தானே, அதனால திருவேன்னு சொன்னதுக்கு காரணம் அதுல இருந்து தெரியுது. திரு எப்படி செய்தாலும் இந்த அவதாரத்தில் நீ அப்படியானபடினாலே எங்களை அவனையும் சேர்த்து நீராட்ட வேண்டும். ஸ்காந்தத்தில் வைஷ்ணவ கண்டத்தில் தரணீவராக சம்பாதத்தில் 8வது அத்தியாயத்தில் சீனிவாச கல்யாணமானது சொல்லப்படுறது. அதெல்லாம் சொல்லி எங்க ஞானவாசல்லாம் ஆகி வந்துடுற. தத்தோ தேவாதி தேவோபி லக்ஷ்மீமாஹூய பாமினீம் கிங்காரியம் வத கல்யாணி விவாகார்த்தம் சுசோபனே. லக்ஷ்மியை கூப்பிட்டார், யாரு, பெருமாளே கூப்பிட்டார். இது பத்மாவதி கல்யாணம். அந்த கல்யாணத்தை லக்ஷ்மியை கூப்பிட்டு மேல என்னென்ன நடக்கணும் அதை சொல்ல, விவாகார்த்தம் கிம் காரியம், விவாகத்துக்கு மேல் காரியம் நடக்கணும், அவதான் முக்கியமா இருந்து நடத்தி வைக்கிறான். அது மாதிரி எங்களுக்கு நடத்தி வைக்கணும்னு இவளுடைய ஆண்டாளுக்கு அபிப்பிராயம். நீராட்டே எம்மையும் தந்துன்மனாளரை. அப்புறம் ஆக்ஞாபயசகீஹி ரமே காரியம் குரு பிரியம், உன்னுடைய சகிகளுக்கெல்லாம் ஆர்டர் போடு, எனக்கு வேண்டிய காரியத்தை செய்ய அப்படின்னு சொன்னார். ஸ்ரீஸ்து கிருஷ்ணபஜ ஸ்ருத்வா, எம்பிராட்டியானவள் கிருஷ்ணனுடைய வார்த்தையை கேட்டு சகி மாதாய சோதயதி, சகிகளுக்குள்ளே பெரியவளா இருக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு இந்த வேலையெல்லாம் செய்ய அப்படின்னா என்னதா, சியாஜ்ஞப்தா தத பிரீத்தி சுகந்தம் தைல மாததவு. எம்பிராட்டினாலே சொல்லப்பட்டவளான ஆக்ஞையிடப்பட்டவளான பிரீத்தின்னு ஒரு சேட்டி, அவ என்ன பண்ணா சுகந்தமான தைலத்தை எடுத்துன்னு வந்தான். அடுத்தது ஸ்ருதி க்ஷௌமம் சமாதாய, ஸ்ருதின்னு ஒத்தி அவ என்ன பண்ணா வெண்பட்டு பீதாம்பரத்தை எடுத்து வந்தா, தஸ்தௌ தேவஸ்ய சந்நிதௌ எல்லாம் பக்கத்துல எடுத்து வந்தா, பூஷணானி சமாதாய ஸ்மிருதி ரப்யாய முதா, ஸ்மிருதின்னு ஒத்தி அவ நிறைய பூஷணங்கள்லாம் எடுத்து வந்து பக்கத்துல வந்தா சந்தோஷத்தோட. திருதி ஆதரி சமாதத்த, ஏன்னா உக்கமும் தட்டொழியுமோ இல்லையா, திருதி ஆதரி சமாதத்த, திருதி என்பவள் கண்ணாடி கொண்டு வந்த சாந்தி மிருகமதம் ததோ கஸ்தூரி எடுத்து வந்தா சாந்தின்றவோ. அடுத்தது இதுக்கு மேல்தான் விசேஷம், யக்ஷ கர்தமமாதாய ஸ்ரீஸ்திதா புரதோ ஹரே, உடம்புல தேய்ச்சிக்கிறது யக்ஷகர்தமான ஒரு விதமான சம்பந்தி குழம்பு இதெல்லாம் சேர்ந்து ஒரு கலவை உடம்புல தேய்ச்சிக்கிறது. அத்த இவ கொண்டு வந்தான்னா ஸ்ரீன்றவோ கொண்டு வந்தா, எல்லாம் இவளுடைய சேட்டிகள், லக்ஷ்மியனுடைய சேட்டிகள். அப்புறம் கீர்த்தி கனகப்பட்டஞ்ச சரத்னம் முகுடம் ததௌ சத்ரம் ததௌ ததேந்திராணி, இந்திராணியானவள் இந்திரனுடைய பொண்டாட்டியோ இல்ல இந்திராணின்னு அவளுக்கு பேரும், லக்ஷ்மியனுடைய சேட்டி. அவ கொடபிடிக்க ஆரம்பிச்சா அவை சரஸ்வதி சாமரந்து சரஸ்வதி ஆச்சு. தித்தீயம் சாமரம் கௌரி, ஒரு சாமரத்து ரெண்டு சாமரம் வேணும், ஒரு சாமரத்தை சரஸ்வதி புழு எடுத்துண்டா, ஒரு சாமரத்தை கௌரி எடுத்துண்டா. விஜனே விஜயா ஜயே, ரெண்டு விஸ்வரி அதே மாதிரி விஜயா ஜயா ரெண்டு பேரும் உக்கமும் தட்டுவலையும் வந்து கொடுத்து, உக்கமும் வந்தது தட்டுவலையும் வந்துடுது. விஜயா ஜயே ஆகதாஹா
சாமக்கிய எல்லாரும் வந்துட்டான். பார்த்தா எல்லாம் வந்தாச்சு. ஸ்ரீருத்தாயாத சத்வர, என்னென்ன காரியங்கள்லாம் வேணுமா அதெல்லாம் வளம் எடுத்து வந்துட்டபடினால மேல காரியம் நடக்கணுமே. மகாவேகமாக எழுந்திருந்தாளாம். ஸ்ரீஹி உத்தாயாத சத்வர, சத்வரா துறையோடு கூடியவளாக வேகமாக எழுந்திருந்தாள். ஸ்ரீ என்ன பண்ணான்னா, அந்த கையில சுகந்தம் முதல்ல எடுத்து வந்தாலே பிரீத்தி, ஏன்னா சுகந்தத்தினுடைய வழி பிரீத்தி தானே. அப்படி அவ அது எல்லாம் ரொம்ப அழகா இருக்குது, பேர் கொண்டு வந்தவள நல்லா இருக்கு அது. அவ இந்த சுகந்தம் தைலமாதாய தேவம் அபியஜ்ய சீர்ஷதா, தலையிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாம் தேய்ச்சா. யார் தேய்ச்சா? லக்ஷ்மி தேய்ச்சா. அவ சுகந்தம் தைலமா சீருத்தாயாத சத்வரா, சுகந்தம் தைலமாதாய தேவம் அபியஜ்ய சீர்ஷதா உத்தர்த்திதஞ்ச கந்தசூர்ணைஹி தேவாங்கம் பரிமஜ்ஜஜ. கந்தசூர்ணைஹி உத்தர்த்திதம் தேவாங்கம், மேலாலே மேல ஏதாவது பூசுறமோ இல்லையா, கந்தசூர்ணம் கொடுக்க, அதனால முதல்ல பூசி அதுக்கப்புறம் தேய்ச்சி விட்டா, பரிமஜ்ஜஜ அலம்பி விட்டா. மிருது சுத்தம் பரிமஜ்ஜஜ ஆனீதான் கரிபிஸ்தோ ய கலசான் காஞ்சனானேசதம். காஞ்சன தங்க குடங்களாலே யானைகளாலே கொண்டு வரப்பட்டதான நூத்துக்கணக்கான எங்க ஆகாச கங்கைகளேந்து வியத் கங்காதி தீர்த்தேபியா, ஆகாச கங்கா பாபநாசம் இதுலேருந்து கொண்டு வந்த தீர்த்தங்களை எடுத்து அது எப்பேற்பட்டது, கற்பூராதி சுவாசிதம் பச்சைகள் புறம் பேரு அது இதெல்லாம் இதை எடுத்து ஏகமேகம் சமாதாய. என்னது ஒவ்வொரு குடமா இவ தூக்கிதான், யாரு லக்ஷ்மியை தூக்கி ஏகமேகம் சமாதாய அபிஷிஞ்சத் ரமாஹரிம். ஒவ்வொரு குடமா எடுத்து ரமாயானவள் தானே எடுத்து எம்பெருமானுக்கு என்ன பண்ணா, திருமஞ்சனம் பண்ணா. ஆகவே அந்த பழக்கத்துல நீ இருந்தவளானபடினால நீ அவனையும் என்னையும் உட்காந்து வச்சு எம்மையும் நீராட்டேலோ ரெம்பாவாய் என்ற ஒரு கதையை மிக சுருக்கமாக எம்பிராட்டி இங்கே அனுபவித்திருக்கின்றாள் என்று சொல்லி இதோடு முடித்துக் கொள்கின்றேன். கவிதா கே சிம்மாய கல்யாண மண்டலாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.